இன்றைக்கி நம்ம டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலில் சுவையான பால்கோவா ரெசிபி, அதுவும் 10 நிமிஷத்தில் சூப்பரான சுவையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வீட்டிலே பால்கோவா செஞ்சு கிருஷ்ணருக்கு படைக்கலாம், அதுவும் 10 நிமிஷத்தில் சூப்பரான பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போமா. முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க, அதில் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் இந்த சின்ன கப்பில் 3 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 3 கப் அளவுக்கு பால் சேர்த்து இந்த பாலை வந்து முதல்ல கொதிக்க விடுங்க. ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை, நமக்கு நார்மலாக வீட்டில் வந்து பால் பொங்கும் இல்லையா, அந்த பொங்குற அளவுக்கு வந்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ ஆடை வந்து அது கூட நல்லா கலந்துரும். இந்த மாதிரி அது நல்லா பொங்க ஆரம்பிக்கும் போது நம்ம பால் பவுடர், எந்த பால் பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம், அதை எடுத்து எந்த கப்பில் பால் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் பவுடரை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த கப்பில் பால் மெஷர் பண்ணிங்களோ அதே இதில் 1.5 கப் அளவுக்கு, அதாவது 3 கப் பாலுக்கு முதல்ல 1.5 கப் அளவு பால் பவுடரை இந்த பாலில் சேர்த்து இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் ஒன்று சேர்த்து அந்த பாலோட கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இந்த 1.5 கப் பால் பவுடர் நல்லா பாலில் கரைஞ்சதும் இது கூட 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்டாக வேணால் 1.5 கப் கூட சீனி சேர்த்துக்கலாம், பட்டு நமக்கு பால் பவுடரே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். இதை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சீனி நல்லா கரைஞ்சதும் இப்போது இது கூட எந்த கப்பில் மெஷர் பண்ணோமோ அதில் திரும்ப 1.5 கப் அளவுக்கு பால் பவுடர், அதாவது 3 கப் பாலுக்கு 3 கப் பால் பவுடர் கணக்கு, அதை வந்து 1.5 கப் 1.5 கப்பாக 2 தடவையாக சேர்த்துக்கோங்க. நம்ம முதலே சேர்த்துட்டா ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும், அதனால் ஃபஸ்ட்டு ஒரு தடவை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு 1.5 கப் பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்துருச்சு, நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 3-4 நிமிஷத்துலேயே இது வந்து நல்லா திக்காயிரும். இந்த மாதிரி நல்லா திக்கானதும் இதை வந்து மிதமான தீயில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5-6 நிமிஷத்தில் நல்லா க்ரீமியாக இது மாற ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இதை நல்லா திரும்பவும் கிண்டி விடுங்க. பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. இது ஒரு 6 நிமிஷத்துலேயே எனக்கு இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துருச்சு. இதை நல்லா திக்கானது இது மாதிரி நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நெய்யை வந்து ஒரு 2 ஸ்பூனாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 3-4 தடவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இதை நல்லா கிண்டி விட்டு இந்த ஓரம்லாம் இந்த மாதிரி திக்காகும்போது அதை நல்லா ஸ்க்ராப் பண்ணி நல்லா அதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா திக்கான ஸ்டேஜுக்கு வந்துடும். அது நல்லா இங்கே பாருங்கள் நல்லா அந்த பபுள்ஸ் எல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்கா இப்போவே பால்கோவா ஸ்டேஜுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போது இந்த ஓரத்தில் எல்லாம் நல்லா ஒட்டினதெல்லாம் நல்லா சேர்த்து சேர்த்து விட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா திக்காக வந்துருச்சு. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா திக்காக பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சூப்பராக வந்துருச்சு. கரெக்டாக 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி பால்கோவா மாதிரி நல்லா திக்காக வந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இந்த மாதிரி நல்லா சட்டியில் அது ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ் வரணி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சட்டியில் ஒட்டாமல் வந்த உடனே இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் இதை நல்லா ஆற விட்டுருங்க. ரொம்பவே திக்கான க்ரீமியான பால்கோவா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது மேலே நட்ஸோ இல்லை முந்திரி திராட்சை எது வேணாலும் வச்சு கார்னிஷ் பண்ணுங்கள். சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த பால்கோவா எப்படி வந்து நீங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் சுவையான சுலபமான சத்தான சமையல் ரெசிபீஸ்க்கு டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம்.